வணக்கம் அனைவருக்கும். தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தைப்பூச திருநாள் ஒரு இனிய நாள். இந்த இனிய நாளில் நம்முடைய மாண்புமிகு கழகத்தினுடைய பூச்சியாளர் எடப்பாடி அவர்களுடைய ஆலோசனைக்கிணங்க இன்றைய தினம் 10 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழு ஒன்று கூடி இன்றைக்கு தேர்தல் தயாரிக்கின்ற அந்த பணியிலே இன்றைக்கு ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை மக்களுடைய நாடி துடிப்பு, மக்களுடைய எண்ணங்கள், மக்களுடைய அந்த கருத்துக்கள், மக்களுடைய எண்ணோட்டங்கள், இதனையொட்டி முழுமையான அளவிற்கு மக்களுடைய நலன் சார்ந்த ஒரு தேர்தல் அறிக்கையாகவும், அதே போன்று திமுகவை போல மாநிலத்துடைய உரிமையெல்லாம் தாரை வார்த்து கொடுக்காமல், ஏற்கனவே நம்முடைய அம்மாவுடைய அரசில் மாநிலத்துடைய உரிமையெல்லாம் மீட்கப்பட்ட நிலையிலே முழுமையான அளவிற்கு மாநிலத்துடைய உரிமைகளை பேணி காக்கின்ற, எல்லா தரப்பட்ட மக்களுடைய நலன்களை பாதுகாக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக நிச்சயமாக மக்களுடைய அந்த எண்ணோட்டத்தின்படி அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேற என்ன ஒன்றும் இல்லை. அது இப்போது தேர்தல் அறிக்கை குழு வந்து பொதுச்செயலாளருடைய அறிவுரையின்படி இன்றைக்கு கூடியிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் வந்து எல்லாமே கூடி வந்து மக்களுடைய அந்த கருத்துக்கள் எண்ணோட்டங்கள் அடிப்படையில் வந்து அறிக்கை தயாரிக்கப்பட்டு அது வந்து உங்கள் பொதுச்செயலாளர் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து பொதுச் செயலாளர் வந்து அது குறித்து வந்து முடிவு செய்வார். சார், இப்போ வந்து பாஜகவுடன் நீங்கள் கூட்டணி இல்லை, காங்கிரஸ் கூட்டணும் இல்லை, இப்போ எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு எப்படி நிறைவேற்றுவீங்க? அதுதான் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பாருங்கன்ற, நீங்கள் தேர்தல் அறிக்கை நிறைவேற்றுவதற்கு கூட்டணிக்கு என்ன சம்மந்தம்? இது அவரவர கட்சியில் வெளியிடுறது தேர்தல் அவருக்கு அது பதில் கரெக்டாக சொல்லிட்டார். வரையா அதாவது இப்போது இது முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் வந்து முடிச்சு போடுவேண்ணா, அமாவாசைக்கு அப்துல் காதருக்கும் முடிச்சு போடுவேண்ணா. அதெல்லாம் வந்து நேற்று தினம் வந்து பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. அதனால் தேர்தலுக்கு இன்னும் நேரம் இருக்குது, ஒரு கூட்டணி அமைவது குறித்தெல்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்ருக்குது, அது வந்து உரிய நேரத்தில் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் சொல்லிட்டு பொதுச்செயலாளர் உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. எனவே அந்த அடிப்படையில் இப்போ எங்களை பொறுத்தவரை வந்து 10 பேர் கொண்ட குழு வந்து மக்களுடைய இந்த எண்ணோட்டத்தை கருத்துக்களை முழுமையான அளவுக்கு தமிழ்நாட்டு நலன் அதை பிரதிபலிக்கின்ற வகையிலே மாநிலத்துடைய உரிமையெல்லாம் பேணி காக்கின்ற வகையிலே அந்த தேர்தல் அறிக்கை அமையும். இல்லை அதெல்லாம் வந்து கூட்டணி பேச்சு வந்து நடந்துட்டு தானே இருக்கோம், அதெல்லாம் உரிய நேரத்தில் உங்களுக்கு சொல்லுவோம். நீங்கள் இப்போ வந்து அதை பற்றி கேள்வி கேட்குறீங்க, உரிய நேரத்தில் உங்களுக்கு தகவல் தெரியும். அதாவது ஒரு தனி மரம், ஒரு பெரிய தோப்பு அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஆலமரம் போல் எல்லாருக்கும் நிழல் தரக்கூடிய ஒரு இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்ற வகையில் இன்றைக்கு பார்த்தோன்னா எங்களோடு பார்த்தா எல்லா கட்சிகளும் வந்து பொதுவாக தேர்தல் நெருங்க நாள் நெருங்க நெருங்க வந்து பார்த்து நிறைய பேர் வருகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவரை பற்றி நாங்கள் வந்து ஒரு பொருட்டாகவே நாங்கள் வந்து கருதுறதில்லை. சார், திமுகவும் வந்து தேர்தல் அறிக்கை குழு வந்து நடத்தி ஒரு கூட்டம் முடிச்சிருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் அறிக்கையும் அவர் திட்டங்கள் வந்து நிறைவேற்றலும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ அவங்க வந்து இப்போ நடத்துகிற தேர்தல் அறிக்கை குழு எப்படி பார்க்குறீங்க? அந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு எல்லாம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு மோசடியான தேர்தல் அறிக்கையை வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர்கள் வந்து தயாரித்து அதன் அடிப்படையில் வந்து மக்கள் வந்து அதை வந்து தற்காலிகமாக நம்பினாங்க, நம்பி வாக்களித்தாங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் பொய்யான வாக்குறுதிகள், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள், அந்த வகையில் இன்றைக்கி வந்து மக்கள் முழுமையாக தெளிவுபட்டுட்டாங்க. இனி எந்த விதமான அந்த கிலுகிழப்பு காட்டி இந்த குழந்தைகளை ஏமாற்றுற மாதிரி தமிழ்நாட்டு மக்களை எந்த காலத்தில் திமுக இனிமேல் ஏமாற்ற முடியாது. அதனால் எங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவாக மாநிலத்துடைய நலன் என்ற அடிப்படையில் முழுமையான அளவுக்கு அப்போ ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றப்ப காவிரி நதிநீர் பிரச்சனையில் முழுமையான அளவுக்கு வந்து ஒரு பாராளுமன்றத்தையே ஸ்தம்பித்து அந்த உரிமை பெற்றுக் கொடுத்தது எந்த இயக்கம்? அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தானே. அப்போது
முடியும், எங்களால் முடியும். 40 நமது நாடு நமதுனா நிச்சயமாக மாணவர்களுடைய உரிமைகளாக கோரிக்கைகள் பல தடவை வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசு பல கோரிக்கைகளை கடிதங்களும் அனுப்பிட்டாங்க, அது பெரிய அளவில் கை கொடுக்கல. மாநில அரசுக்கு பொதுவாக மாநில கட்சிகள் அத்தனையும் மத்திய அவங்க ஆட்சி தனித்தனியாக தேர்தல் அறிக்கை வெளியிடுறது வழக்கம் தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மம்தா பானர்ஜி இருக்காங்க, அவங்க ஒரு தேர்தல் அறிக்கை விடுறாங்க. நீங்கள் எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆகிறீங்களா? நீங்கள் வந்து இல்லை பிரைம் மினிஸ்டர் முன்னிலைப்படுத்துறது இல்லை. மாநில கட்சிகள் யாரையும் தலைமை அமைச்சர் யார் என்பதை முன்னிலைப்படுத்தாமல் தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்தந்த மாநிலத்தினுடைய நலனை மையமாக வைத்து முன்னிலைப்படுத்தி இந்த தமிழ்நாட்டுக்குனா தமிழ்நாட்டு பிரத்யேக பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை அதுதான் எங்களுக்கு தேர்தல் அறிக்கை, அதுதான் கதான். அந்த பிரச்சனைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் இந்த முன்னிலை முயற்சி எடுப்போம், அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். இதுதான் எங்கள் தேர்தல் அறிக்கை, அதுதான் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர். மாநிலத்தில் நலன்தான் எங்களுடைய வேட்பாளர். மாநிலத்தின் நலன் சார்ந்துதான் எங்களுடைய தேர்தல் அறிக்கை, மக்கள் நலன் சார்ந்த தேர்தல் அறிக்கை, மக்களுடைய எண்ணோட்டத்தை பிரதிபலிக்கின்ற வகையில் பத்திரிகை துறை தாக்கப்படுவது என்பது இந்த ஆளும் விடிய அரசில் வந்து அன்றாட நடவடிக்கை இருக்கு. பத்திரிகை துறைக்கு முழுமையாக, அதாவது ஜனநாயகத்துடன் 4வது தூண், அந்த 4வது தூணாக இருக்கின்ற பத்திரிகை துறைக்கு முழுமையான அளவுக்கு பாதுகாப்பு வழங்கிய, எப்போதுமே மதிக்கக்கூடிய, எப்போதுமே வந்து பத்திரிகை துறையை வந்து இதயமாக பூஜிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இயக்கம் தான் அதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். ஆனால் திமுகவை பொறுத்தவரை வந்து மிரட்டல், உருட்டல், அடிதடி, எடுத்து பாருங்கள், இந்த 3 வருஷத்தில் பத்திரிகை நிருபர்கள் எத்தனை பேர் தாக்கப்பட்டிருக்காங்க, பத்திரிகை நிருபர்கள் எத்தனை பேர் உள்ள தள்ளியிருக்காங்க, சமூக வலைதளங்களில் வந்து இவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் வந்து ஒரு ஜனநாயக ரீதியில் சொன்னாலும் கூட அவர் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்த அந்த சர்வாதிகார ஒரு இடியமன் அரசு இந்த விடியா திமுக அரசு. அடுத்து பொதுச் செயலாளர் கலந்து பேசி அடுத்த கூட்டத்திற்கு பின்பு அடுத்த தகவல் உங்களுக்கு தெரிவிப்போம். ஓகே.